நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் மற்றும் உலர்த்த எதிர்பார்த்திருக்கக்கூடிய விவசாயிகள் தீபாவளிக்கு பலகாரங்கள் செய்ய வெயிலை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய உலர்த்துதலுக்கு தானியங்களை உலர்த்துவதற்கு வெயிலை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் மேலும் அனைத்து பொது பணிகளுக்கும் பூச்சி விரட்டை அடித்தல் உள்ள அனைத்து பணிகளுக்குமே ஆய்வறிக்கை 2023 நவம்பர் 5 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் உருவாகி இலங்கை கடந்து தென்தமிழகம் வந்து தென்தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் அதிக மழைப்பிடிப்பை கொடுத்து பிறகு இரண்டாக பிரிந்த அரபிக்கடலுக்கு ஒரு பகுதியாகவும் அது சென்று வலுவாகியிருக்கிறது. அரபிக்கடலில் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியையும் அதுவும் டெல்டா மாவட்டங்களில் விட்டு சென்றிருக்கிறது. ஒரு பகுதியை ஒரு காற்று சுழற்சியாக இருவேறு நிகழ்வுகள் அரபிக்கடலில் ஒரு பாதியும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் ஒரு பாதியுமா தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது. இது இருக்கும் இடத்துல எப்பொழுதுமே மழை பெய்யாது. அரபிக்கடலில் இருக்கிறதுனால அது கடலில் இருக்கிறதுனால காற்றை கொஞ்சம் வலுவாக இருக்குது. ஏன்னா அந்த இன்ஜினுக்கு வந்து எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு இன்ஜின் கடல் அதாவது ஒரு காற்றழுத்த தாடுநிலை போன்ற நிகழ்வுகள் ஏதாவது புயலெலாம் சூடலணும்னா இன்ஜினுக்கு அதோட அந்த இன்ஜினுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து சக்தி வந்து டெம்பரேச்சர் தான், கடல் வெப்பம் தான். கடல் வெப்பம் கிடைக்க அது நல்லா பிக்கப் ஆகி அது நல்ல காற்றை ஈர்த்து அது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மழைப்பிடிப்பு கொடுத்துட்ருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழைப்பிடிப்பு கொடுத்துட்ருக்கு. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்றிருந்த அந்த நிகழ்வு வந்து நேற்றைக்கு இரவு டெல்டா மாவட்டங்களை விட்டு சற்று விலகி கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களை நீடித்து கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை விட்டுட்டு. இதனால் நேற்றைக்கு இரவு பார்த்திங்கன்னா இலங்கையில் கனமழை, மிக கனமழை, பாக் ஜலசிந்தியில் கனமழை, மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதியில் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் நல்ல மழை கொடுத்துவிட்டு தற்பொழுது மன்னார்குடி உள்ளிட்ட உள் டெல்டாவில் நல்ல மழை பெய்யும். மன்னார்குடி சுற்றுவட்டாரம், மன்னார்குடி தெற்குப்புறம், மேற்குப்புறம் இதன் சுற்றுவட்டாரத்தில் காற்றோட தெற்கு காற்றோட அதுவும் நிகழ்வு வடக்கு நோக்கி நகர்ந்ததுனால தெற்கு காற்று வலுவாக வீசி நல்ல மழை பெய்யவே கொடுத்தது. இருந்தாலும் அந்த நிகழ்வு இன்னும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதி முதல் சென்னை வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் கடலோரை மையமாக வச்சு படுத்துருச்சு. இப்போ இன்னும் நகரலை, மெல்ல நகரும். கண்டிப்பாக இன்றைக்கு மதியத்திற்கு மேல் அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். நாளை திங்கக்கிழமை நிச்சயமாக அரபிக்கடல் போயிடும். இது போனதுக்கு அப்புறம் தாங்க கிழக்கு காற்றே வலுவாக வரும். இது உள்ள வெற்றிடமாக இருக்கிறதுனால வெற்றிடம் மன்னிக்கவும் ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே காற்று வரமாட்டேது. வெப்பக்காற்றும் வரமாட்டேங்குது, குளிர்காற்றும் வரமாட்டேங்குது, மேகமூட்டமும் இல்லை, ஒரு வறண்ட வானிலை வெயில் இது காணப்படுது. இது வந்து அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அவர்கள் தெய்வமே என்பார்கள். இந்த வானத்தை பார்த்து அறுவடை விவசாயிகள் இறைவன் கை கொடுத்தார் என்பார்கள். இப்போ அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்கிறேன்னா நீங்கள் தினசரி முற்பகல் அறுவடை செய்யலாங்க. அதான் ஒரு இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ். எல்லா நாளுமே முற்பகல் அறுவடை செய்யலாம். வரக்கூடிய நாட்களில் இது அரபிக்கடல் போய் ரெண்டாக பிரிஞ்சது மீண்டும் ரெண்டும் ஒன்றாக இணைஞ்சு தீவிரமடைஞ்சு அரபிக்கடலை மேற்கு நோக்கி பயணிக்கப் போகுது. அதனால் கிழக்கு காற்றையும் வடகிழக்கு காற்றையும் தமிழ்நாடு ஊடாக இழுக்கப் போகுது. இதனால் வரக்கூடியது குளிர் நீராவி என்பதனால், வடக்கிருந்து வர குளிர் நீராவி என்பதனால் மிகுந்திருக்க குளிர் வந்து வெப்பம் அடைந்த பிறகு மதியத்துக்கு பிறகு தான் மழை பெய்யும். அதனால் மதிய மாலை இரவு மழை பிடிப்பு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மதிய மாலை இரவு மழை பொழிவு உண்டு. கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வருகையின் காரணமாக அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் காலையில் மதியம் ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அதனால் அறுவடை விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் பெய்யும் பொழுது ஒதுக்கியிருந்தா அடுத்த நாள் காய்ந்திருந்ததுன்னா நீங்கள் அறுவடை செய்யலாம். அதனால் சொல்லலாம், நான் எந்த பகுதிக்கும் குறிப்பிட்டு சொல்லலை. அறுவடை விவசாயிகள் முற்பகலில் இருக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம். நான் நிறைய நேரங்களில் உங்களுடைய நன்மைக்காக சில நேரங்களில் சில கூடுதல் தகவலாக சொல்லும்பொழுது அது எனக்கே இடையூறாக அமைகிறது, எனக்கே அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாகவும் அமைகிறது. இப்போ சில பேருக்கு ஷார்ப்பாக கேட்பாங்க, தெளிக்கலாமா சார், தெளிக்க வேண்டாமா, நடலாமா, விதைக்கலாமா, இதெல்லாம் கேட்கும் பொழுது அவங்களோட நலன் கருதி சில ஆலோசனைகள் சொல்லும் பொழுது மழையானது இம்பெரி பிரச்சனை கொடுக்கும் பொழுது அது
மாறி அமைந்து விடுகிறது. அப்பொழுது மிக நெருங்கிய உறவினராக இருந்தால் கூட, உயிர் நண்பனாக இருந்தால் கூட எதிரியாக மாறிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய கஷ்டம், அவருடைய கஷ்டம். உதாரணத்துக்கு சார், இன்றைக்கி காங்கிரீட் போடுறேன் போடலாமான்னு கேட்குறாங்க. சார், காங்கிரீட் போடலாம், ஆனால் மழை மதியானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மழை வராமல் போயிட்டுனு வச்சிங்களேன், அன்றைக்கி ஒருவேளை அவர் காங்கிரீட் போடலாம், போட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. நான் சொல்லுவேன், காங்கிரீட் போடலாம், ஆனால் மதியம் மழை வரலாம், முன்னேற்பாடுக்கு தார்பாலின் வச்சிங்க. அப்புறம் மாட்டு வராதுன்னு சொல்ல திடீர்னு ஒரு மழை வந்து அந்த பில்டிங் நேரம் மட்டும் மேய்ஞ்சிட்டுனா எனக்கு பிரச்சனை. ஒரு தார்பாலின் வச்சுக்கிங்க, அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருங்கன்னு சொல்லும்பொழுது அவர் தார்பாலினும் சேர்த்து வாடகை எடுத்து வச்சுக்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன செய்கிறாருன்னா, மழை பெய்யலன்னு வச்சிங்க, தார்பாலினும் வேறு தெண்டை வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு. மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல, அடுத்ததும் அதுக்கும் எதான் தான், புரியுதுங்களா? ஆகவே ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிற காரணத்தினால தயவுசெய்து என்னுடைய நிலைமையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்கள் நன்மைக்காக தான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னு தவிர, நான் இருக்க சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுக்கு அறிக்கையாக வழங்குறதை சொல்கிறேன். அந்த இது உங்கள் நன்மைக்கு தான். இப்படி மாறி போகிறது வந்து பல நேரங்களில் இப்போது வானிலையோட மாற்றத்தின் காரணமாக சிக்கல்கள் இப்படி படுத்துக்கொள்வது யாருக்கு தெரியும்? ஒரே நிகழ்வாக வலுவாக இருந்தனா சுற்றிக்கிட்டு போயிருக்கும். கடலோரம் வழியாக வந்து டெல்டா வந்து இப்போக்கெல்லாம் மழையை கொடுத்துட்டு வடக்க போய் சென்னை வழியாக போய் அப்படி மங்களூர் வழியாக கர்நாடகா வழியாக போயிருக்கோம். இருந்தாலும் பாதி பிரித்து அனுப்பிட்டு பாதி வந்து படுத்துட்டு இது போகிறது லேட் ஆகுது. லேட் ஆகுறது இல்லாமல் மழையை வேற கொடுக்காமல் இங்கே படுத்ததுனால எங்கேயோ மழை பெய்யுது. இதனால் இங்கே இருக்கிற நிகழ்வுக்கு மழை கல்கட்டாவில் பெய்யுது, காற்று அங்கே இழுக்குது, ஆந்திர பிரதேசத்தில் பெய்யுது, கர்நாடகா பெய்யுது, தமிழ்நாட்டின் வடகடலோரத்தில் ஆங்காங்கே பெய்யுது, இப்படி உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டம் ஆங்காங்கே பெய்யுது. ஆகவே இது இயற்கை. இந்த நிகழ்வானது விலகி மேற்கு நோக்கி போனால் தான் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வரும். அது குளிர் மிகுந்து இருக்கிறதுனால மதிய மழை இல்லைனாலும் மழை உண்டு. இந்த நிகழ்வால் 8ஆம் தேதி வரைக்கும், அடுத்த நிகழ்வு ஒரு மெலிந்த சுழற்சி. அதனால் தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த டெல்டா தென் தமிழகத்தில் இருக்கும் வட மாவட்டங்களுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன சுழற்சி வந்து பெரிய அளவில் நிலநடுக்கோட்டை காற்றை ஈர்க்காது, புரியுதுங்களா இல்லையா? நிலநடுக்கோட்டை காற்றை ஈர்த்து வர்றதுனால தான் இப்போ குளிர் கூடுதலாக இருந்தாலும் மழை பெய்யுது. நிலநடுக்கோட்டை காற்றை ஈர்க்கணும்னா வலுவான சுழற்சியாக இருக்கணும். அந்த வழி வலுவான சுழற்சியாக இல்லை, கிழக்கு காற்றை ஈர்க்கும் விதமாக தான் அடுத்த நிகழ்வு வருது. அதனால் அளவான மழை, தூரல் சாரல் லேசான மழையாக அவ்வப்பொழுதிருக்குமே தவிர, தீபாவளிக்கு நனைக்கும் மழைகள் முன்னாடி நாட்கள், அதாவது 9, 10, 11, 12, 11ஆம் தேதி 9, 10, 11 இருக்கும். அதுவும் ஆங்காங்கே தான் இருக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மழை பெய்யாதுன்னு நீங்கள் பாட்டுக்க திறந்த வழியில் ரோட்டில் கடையை போடக்கூடாது. அதுக்கான ஏற்பாடு, திடீர் ஒரு மழை இருந்ததுன்னா கடை வியாபாரிகள்லாம் என்ன செய்யணும், முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். அதே போல் உலர்த்துறாங்க, இப்போ தீபாவளிக்காக ஏதாவது தானியங்களை உலர்த்துறாங்கன்னா அவங்க முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும், காயப்போட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. வடக்கு கிழக்கு சரி வடக்குங்கிறான் வடகிழக்கு கிழக்கு திசையை பார்த்து கொண்டே இருக்கணும், கிழக்கு திசையை பார்த்துட்டே இருக்கணும், மேகங்கள் வரலாம் நினைத்திடலாம். அதுவும் மதியத்துக்கு மேலே தான் வாய்ப்பு, காலையில் இல்லை. காலையில் எங்கேயாவது இருக்குன்னா மலைகள் பகுதிகளிலேயோ எங்கேயாவது ஒரு இடங்களில் இருக்குது, மழை இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இருக்குது, வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இருக்குது, ஈரோடு மாவட்டத்தில் இப்போது இந்த அந்தியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொழுது விடுந்ததும் இருக்குது, இப்படி இருக்குது. ஆகவே நம்ம எங்கே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வானிலை அமையும். நாம் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், ஆனால் வெயில் இருக்கும் முற்பகலில், மதியத்துக்கு பிறகு மழை வரும், மதியத்திற்கு பிறகு மழை வரும், உலர்த்தலாம். பூச்சி விரட்டியும் நீங்கள் சீக்கிரமாக அடிக்கிறேன்னா அடிக்கலாம், மதியத்துக்கு பிறகு மழை வரும், ஆங்காங்கே தான் வரும். நீங்கள் இப்படி வேக வேகமாக அடிச்சுட்டு அபசோசமாக அடிச்சு விட்டு மழை வரலன்னா வேகமாக வர அடிச்சு விட்டான், முழால சம்பளம் கொடுத்துட்டு வந்தேன்னா அரைநாள் தான் வேலை இருந்துச்சு, அதுக்கும் பேச்சு வரும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, வாய்ப்பு இருக்கிறது மதியத்துக்கு மேலே. உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய பூச்சி விரட்டிக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கூடாது என்பதற்காக, உங்களுடைய பயிர்களுக்கு லாபம் ஏற்பட்ட விதமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆகவே மதியத்திற்கு மேலே எல்லா நாளுமே வாய்ப்பு உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்வால் 8ஆம் தேதி வரைக்கும் மதிய மாலை இரவு மழை பொழிவோம். அடுத்த நிகழ்வு 9, 10, 11 தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கும், 10ஆம் தேதி வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் இருக்கும். அடுத்த நிகழ்வோட இது 8ஆம் தேதி, அடுத்த 2 நாள் கூடுதலாக அடுத்த நிகழ்வால் இருக்கும். அதுக்கப்புறம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி ரொம்ப கம்மியாக தென் கடலோரமும் டெல்டா கடலோரமும் லேசான ஒரு மழை இருக்கும், தூரல் சாரல் மழையாக, பெரிய மழை இல்லை. தீபாவளிக்கு பிறகு அடுத்து வர நிகழ்வு தான் தீவிரமடையும். தீபாவளிக்கு பிறகு வர நிகழ்வை விட அதுக்கடுத்த நிகழ்வு தான் தீவிரமடையும். இதில் எதுக்கு நான் இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேன்னா, இடைவெளிகள் இருக்கும், முற்பகல் இடைவெளி இருக்கும் தீபாவளி வரைக்கும், பிற்பகலில் மழை இருக்கும். தீபாவளி நெருங்கினால கொஞ்சம் கூடுதல் முற்பகல் இடைவெளி கிடைக்கும், மழை பொழிவு குறுக்கீடுகள் அவ்வப்பொழுது இருக்கும் தீபாவளி நெருங்கும் நாட்கள் எல்லாம். அதனால் இடைவெளி என்பது நாள் முழுவதும் மழை இல்லை, அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். மாலை இரவு, மதிய மாலை இரவு மழை, ஆங்காங்கே மழை. அதில் நீங்கள் அந்த இடைவெளியை வெயிலை பயன்படுத்திக்கணும்.
அதே போல் விதைப்புக்காக இருந்தாலும் சரி மழைப்பொழிவு இருக்கும் என்பதை பொறுமை காக்கணும். எதற்குமே சரி நம்ம கையில் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அதிர்ஷ்டத்தில் தான் ஓடுது அப்படி தான் நம்ம சொல்லணும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிறைய நல்ல மழை பெஞ்சிருக்கும். அதாவது ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால், அறுவடைக்காருக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மழை பெய்யாது. விதைச்சிருக்கிறவருக்கு அடுத்த அதிர்ஷ்டம் இருந்தால் மழை பெய்யும், தெரியுதுங்களா? விதைச்சிருக்கிறவருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா மழை பெய்யாது. அறுவடை விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா மழை பெய்யும். இப்படி தான் எல்லாம் அதிர்ஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கு என்பதையும் சொல்கிறேன். ஏன்னா இயற்கை என்பது நம் கையில் இல்லை. இப்படி யார் படுத்துட்டு தெரியும்? நம்ம இழுத்து வெள்ளை அடிப்பட்டு அடுத்தது இழுத்து வர முடியாது. அது வரும்பொழுது தான் வரும், அது உருவாகும்பொழுது தான் வரும், அது எங்கே அமைதோ அங்கே தான் வருவதை தான் சொல்ல முடியும். அது வருவதே வந்து நிகழ்வெல்லாம் வரிசையாக சொல்லலாம், இந்த நிகழ்வு வரும், இங்கே நிகழ்வு வரும்னு. இதேமாரி ரெண்டாக பிரியறதையோ இருக்காற்று இணைவையோ தீவிரத்தன்மையை பொறுத்து தான் அது நிலநடுக்கோட்டு காற்றை இழுக்கும். தீவிரம் எப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிலநடுக்கோட்டை இழுக்குமா, அது எவ்வளோ மழை தரும் எல்லாத்தையும் சொல்லலாம், நாட்கள் நெருங்க நெருங்க சொல்லலாம். ஆனால் மழைப்பொழிவு கார்த்திகையில் தான் அதிக மழை இருக்குது. அது அதுதான் அதுதான் சொல்கிறேன், நவம்பர் இறுதி டிசம்பர் முதல் ரெண்டு வாரம் நல்ல மழை இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்யலாம், பிற்பகலில் மழை இருக்கும், முன்னெச்சரிக்கை தேவை. விதைப்பு விவசாயிகளுக்கு பொறுமை காக்கணும், மழை இருக்குது, ஒதுக்கி ஒதுக்கி மதிய மாலையிலேருந்து எல்லா நாளும் இருக்குது என்பதையும் புரிந்து கொள்ளணும். அடுத்தபடியாக உள் மாவட்டங்களும் அதிக மழை, தேவைக்கு அதிகமான மழையெல்லாம் சில இடங்களில் பெய்ஞ்சிருக்கு. அது பெய்யட்டும், பெய்யட்டும். ஏன்னா தென்மேற்கு பருவமழை சரியாக பெய்யவில்லை, பெய்யட்டும், இன்னும் பெய்யட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் அமைதியாகட்டும். இறுதியில் நவம்பர் மாதம் நான் என்னை நிம்மதியாக வாழ விடுவார்கள் என்று நினைக்கிறேன். நவம்பர் இறுதியிலையும் டிசம்பர்லேயும் அந்த ஒரு 15 நாளாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று எதிர்பார்த்து, அதிக மழைப்பொழிவு, பெரிய மழைப்பொழிவு, ஒரு நிறைய மழைப்பொழிவை, ஒரே நேரத்தில் எல்லாரும் அமைதியாகக்கூடிய அதிக மழைப்பொழிவை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நவம்பர் இறுதியிலையும் டிசம்பர் முதல் ரெண்டு வாரத்திலையும். அதே போல் எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன், விதைப்பு விவசாயிகளாக உப்பள பணிகள்லாம் இப்போ வேண்டாம். ஆகவே சில பேர் சொல்லலாம் உப்பள பணிகள் நிறைய செஞ்சுருக்கலாம், மழை இல்லை, நிறைய உப்பளம் கொஞ்சம் எடுத்துருக்கலாம், கடைசியில் கொஞ்சம் மூடிட்டோம், எல்லாம் பல மாதிரி பேசுவாங்க தான், ஏதாவது செய்வாங்க தான். என்ன செய்கிறது, என்னோடய நிலைமை இது மாதிரி. வானிலை அறிக்கைக்கு யாருமே நீங்கள் தயவுசெய்து எந்த உங்கள் குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்காதீங்க. நல்லா இருக்கட்டும், அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நான் சில பேருக்கெல்லாம் ஆனால் சொல்கிறது இல்லை நிறைய இடத்துல, அதனால மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஏன்னா குடும்பத்தையும் விட்டு வானிலை அறிக்கை விட்டு ஊர் நல்ல பேர் வாங்க முடியாமல் விவசாயிகள்கிட்ட வானிலையை பற்றி புரிஞ்சிக்காமல், வானிலை என்ன என்ன, இயற்கை என்ன என்ன, எங்கெங்கெல்லாம் காத்திருக்கு, எங்கெல்லாம் எப்படி இருக்குது, என்ன நிகழ்வுன்னு புரிஞ்சு கொள்ளாமல் பேசுகிறதுனால கஷ்டமாக இருக்குது. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். மழைப்பிடிவு இருக்கிறது நம்பிக்கொள்ளுங்கள், முற்பகலில் இடைவெளி இருக்கும், பிற்பகல் மழை இருக்கிறது நம்பிக்கைகள். உலர்த்துவர்களும் உலர்த்துவர்களும் அறுவடை விவசாயிகளும் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்யுங்கள், உலர்த்துங்கள். இதுதான் சொல்லலாம். நன்றி.